ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்க அழகான சுற்றுலா தலங்கள், வரலாற்று சிறப்புமிக்க கோவில்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்க அழகான இடங்களை பற்றி உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்க அனைத்து டூரிஸ்ட் பிளேஸை பற்றியும் தெரியணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லியும் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். திருப்பூர் மாவட்டம் தமிழ்நாட்டின் டாலர் சிட்டி என அழைக்கப்படும் இந்த மாவட்டம் தமிழ்நாட்டோட ஒரு முக்கியமான மாவட்டம்னே சொல்லலாங்க. தமிழ்நாட்டில் தொழில் துறையில் வளர்ந்து வர மாவட்டங்களில் இந்த மாவட்டமும் ஒன்று. இந்த மாவட்டம் ஆடைகள் உற்பத்தியில் ஒரு முக்கிய இடத்தையே பிடிச்சிருக்கு. இந்த மாவட்டத்தில் உருவாக்கப்படுற பின்னல் ஆடைகள் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகுது. அதனாலே இந்த மாவட்டம் டாலர் சிட்டி எனவும் அழைக்கப்படுது. இந்த மாவட்டத்தில் 10,000-க்கும் மேற்பட்ட பின்னல் தொழிற்சாலைகளும் சுமார் 35-க்கும் மேற்பட்ட பருத்தி பிரித்தெடுக்கும் தொழிற்சாலைகளும் அமைஞ்சிருக்கு. இந்த மாவட்டத்தில் 30% மக்கள் விவசாயத்தையே அவங்களோட முக்கியமான தொழிலாக பண்ணிட்டு வராங்க. இவங்களோட விவசாய பயன்பாட்டிற்கு அமராவதி ஆற்றோட தண்ணி பாசன வசதிக்கு பயன்படுத்தணும்னு சொல்கிறாங்க. இந்த மாவட்டம் பல தேசிய நெடுஞ்சாலைகளை இணைக்கும் ஒரு மாவட்டமாகவே இருக்குது. அதனாலே இந்த மாவட்டத்திலேருந்து பல மாவட்டங்களுக்கு பேருந்து பயணமும் நடைபெறுது. அது மட்டும் இல்லாமல் ரயில் போக்குவரத்துலேயும் இந்த மாவட்டம் ஒரு முக்கிய இடத்தை பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த மாவட்டத்திலேருந்து பல மாவட்டங்களுக்கு ரயில் போக்குவரத்தும் நடைபெறுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திருப்பூர் மாவட்டத்தில் இருக்க அழகான சுற்றுலா தலங்களை பற்றி பார்ப்போம். முதல் திருப்பூர் மாவட்டத்தோட ஒரு பொக்கேஷம்னே சொல்லலாங்க, திருப்பூர் குமரன் நினைவிடம். கொடிக்காத்த குமரன் நினைவாக கட்டப்பட்ட இந்த தூண் இந்த மாவட்டத்தோட ஒரு முக்கியமான சுற்றுலா தலமாகவே அமையுது. திருப்பூர் மாவட்டத்திலேருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்க அமராவதி டேம். சுமார் 1956 கட்டப்பட்ட இந்த டேம் இந்த மாவட்டத்தோட ஒரு முக்கியமான சுற்றுலா தலமாகவே இருக்கு. இந்த அமராவதி அணையில் மீன் பிடிக்கும் தொழில் ஒரு முக்கியமாகவே நடந்துட்டு வருது. சுமார் ஒரு வருடத்திற்கு 110 டன் மீன் இங்கே பிடிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே முதலை பண்ணையும் அமைஞ்சிருக்கு. பார்க்கவே மிக அழகாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திருப்பூர் மாவட்டம் போனீங்கன்னா இந்த அமராவதி அணையை கன்ஃபார்ம் பாருங்கள். அடுத்ததாக திருப்பூர் மாவட்டத்திலே அமைஞ்சிருக்க திருமூர்த்தி அணை. 1967 கட்டப்பட்ட இந்த அணை இந்த மாவட்டத்தோட ஒரு அழகான சுற்றுலா தலம்னே சொல்லலாம். இங்கே அணையிலேருந்து மின் உற்பத்தியும் நடைபெறுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக திருப்பூர் மாவட்டத்திலேருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்தில் உப்பாறு அணை. இந்த உப்பாறு அணை இந்த திருப்பூர் மாவட்டத்தோட ஒரு அழகான சுற்றுலா தலம்னே சொல்லலாம். திருப்பூர் மாவட்டத்திலேருந்து சுமார் 32 கிலோமீட்டர் தூரத்தில் நல்லந்தாங்கல் ஓடை அணை. இந்த மாவட்டத்தோட ஒரு அழகான சுற்றுலா தலம்னே சொல்லலாங்க. அடுத்ததா திருமூர்த்தி அருவி. பார்க்கவே மிகவும் அழகான இந்த அருவி அழகான மலைப்பகுதிக்கு நடுவில் அமைஞ்சிருக்க இந்த அருவி மிகவே அழகாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. திருப்பூர் மாவட்டம் போனீங்கன்னா இந்த அருவியை கன்ஃபார்ம் பாருங்க. அடுத்ததா திருப்பூர் மாவட்டத்திலே அமைஞ்சிருக்க திருப்பூர் பூங்கா. மிகவும் அழகான இந்த பூங்கா இந்த மாவட்டத்தோட ஒரு அழகான சுற்றுலா தலமாகவும் அமையுது. இங்கே ஃபேமிலியோட போனீங்கன்னா செமையாக என்ஜாய் பண்ணலாம். சில்ட்ரன்ஸ் விளையாட இங்கே நிறைய கேமும் இருக்குது. அடுத்ததாக திருப்பூர் மாவட்டத்திலேருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தூரத்தில் ஆண்டிப்பாளையம் லேக் பார்க். இந்த மாவட்டத்தோட ஒரு அழகான சுற்றுலா தலமாகவும் இது அமையுது. பார்க்கவே மிகவும் அழகாக இருக்குங்க. இந்த இடத்துக்கு போனீங்கன்னா செமையாக என்ஜாய் பண்ணலாம். அடுத்ததாக திருப்பூர் மாவட்டத்திலேருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தூரத்தில் திருப்பூர் ரேஸ்ட்ரோ ஃபன் பார்க். இந்த திருப்பூர் மாவட்டத்தோட ஒரு அழகான சுற்றுலா தலமாகவும் இது அமையுது. போனீங்கன்னா கன்ஃபார்ம் இந்த ரேஸ்ட்ரோ ஃபன் பார்க்கை பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திருப்பூர் மாவட்டத்தில் இருக்க அழகான கோவில்களை பற்றி பார்ப்போம். திருப்பூர் மாவட்டத்திலே அமைஞ்சிருக்க திருமூர்த்தி கோவில் என அழைக்கப்படும் அமனலிங்கேஸ்வரர் கோவில் இந்த மாவட்டத்தோட ஒரு புகழ்பெற்ற கோவில்னும் சொல்லலாங்க. இந்த சிவன் கோவில் இந்த மாவட்டத்தோட ஒரு முக்கியமான கோவில்னும் சொல்லலாம். திருப்பூர் மாவட்டத்திலேருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தூரத்தில் குக்ரீஸ்வரர் கோவில் அமைஞ்சிருக்கு. 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கோவில் இந்த மாவட்டத்தோட ஒரு அழகான கோவில்னே சொல்லலாங்க. திருப்பூர் மாவட்டத்திலேருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தூரத்தில் சிவன்மலை முருகர் கோவில். மிகவும் புகழ்பெற்ற இந்த கோவில் திருப்பூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. போனீங்கன்னா இந்த கோவிலை கன்ஃபார்ம் பாருங்கள். அடுத்ததா திருப்பூர் நகர்பகுதியிலே அமைஞ்சிருக்க புனித ஜோசப் தேவாலயம். இந்த மாவட்டத்தோட ஒரு முக்கியமான தேவாலயம்னே சொல்லலாங்க. போனீங்கன்னா கன்ஃபார்ம் இதை பாருங்கள். அடுத்ததாக திருப்பூர்லேருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தூரத்தில் அவினாசி லிங்கேஸ்வரர் கோவில் அமைஞ்சிருக்கு. மிகவும் அழகான இந்த கோவில் அவினாசின்ற இடத்துல அமைஞ்சிருக்கு. போனீங்கன்னா கன்ஃபார்ம் இந்த கோவிலை பாருங்கள். அடுத்ததாக திருப்பூர் மாவட்டத்திலேருந்து சுமார் 9 கிலோமீட்டர் தூரத்தில் திருமுருகன் பூண்டி ஆலயம். இந்த திருப்பூர் மாவட்டத்தோட ஒரு அழகான கோவில்னே சொல்லலாங்க. போனீங்கன்னா இந்த கோவிலை கன்ஃபார்ம் பாருங்கள். அடுத்ததாக திருப்பூர் நகர்பகுதியிலே அமைஞ்சிருக்க திருப்பூர் திருப்பதி கோவில். இந்த திருப்பூர் மாவட்டத்தோட ஒரு அழகான கோவில்னே சொல்லலாங்க. அடுத்ததாக திருப்பூர் மாவட்டத்திலேருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்தில் கொங்கனகிரி முருகர் கோவில். மிகவும் அழகான இந்த முருகர் கோவில் பார்க்கவே மிக அழகாக இருக்கும். போனீங்கன்னா கன்ஃபார்ம் இதை பாருங்கள்.
திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சுமார் 22 கிலோமீட்டர் தூரத்தில் அழகுமலை முருகன் கோவில். இந்த கோவில் பார்க்கவே மிக அழகாக இருக்கும். மலை மேலே அமைஞ்சிருக்க இந்த கோவில் இந்த மாவட்டத்தோட ஒரு புகழ்பெற்ற கோவிலாகவும் இருக்குது. அடுத்ததாக திருப்பூர் மாவட்டத்திலே அமைஞ்சிருக்க அருள்மிகு அங்காளம்மன் கோவில் மிகவும் அழகான இந்த திருப்பூர் மாவட்டத்தோட புகழ்பெற்ற கோவிலாகவும் இருக்குது. போனீங்கன்னா இந்த கோவிலை கன்ஃபார்ம் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்க அழகான சுற்றுலாத்தலங்கள் வரலாற்று சிறப்புமிக்க கோவில்களை பற்றி பார்த்தோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.